ஓம் சாந்தி. 12/10/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, மகாவீரராகுங்கள். மாயாவின் புயலிடம் சண்டையிடுவதற்கு பதிலாக ஆடாமல் அசையாமல் இருங்கள். கேள்வி: பிரம்மா பாபாவிற்கு முன்பு பல தொல்லைகள் இருந்த போதிலும் அவர் ஒருபோதும் கோபப்படவில்லை, ஏன்? என்ன காரணம்? பதில்: ஏனென்றால் நமக்கு பாபாவிடமிருந்து, அதாவது சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்ற போதை பாபாவிற்கு இருந்தது, பிரம்மா பாபாவிற்கு இருந்தது. போன கல்பத்தை போன்ற அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது, எதுவும் புதிதல்ல. அனைவரையும் விட அதிகமாக திட்டுக்கள் பாபாவிற்கு தான் கிடைத்தது. பிறகு கிருஷ்ணரை கூட திட்டுகின்றனர். ஒருவேளை நாமும் திட்டு வாங்கி கொண்டிருக்கிறோம், திட்டு வாங்க வேண்டும் என்றால் இது பெரிய விஷயமே இல்லையே. இந்த உலகம் நம்மை பற்றி அறியவில்லை என்றால் நிச்சயமாக திட்டுவார்கள். ஆகவே எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் வருத்தம் ஏற்படவில்லை. இவ்வாறே நீங்களும் கூட தந்தையை பின்பற்றுங்கள். பாடல்: கள்ளம் கபடமற்றவர், விசித்திரமானவர். யாரு? ஸ்ரீ பாபா. ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்களின் பாடலாகும். ஞான மார்க்கத்தில் பாடல் போன்றவைகளை பாடப்படுவதில்லை. ஏனென்றால் பாபாவிடமிருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆட்டி கிடைக்கிறது. யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ அவர்கள் சத்தியத்திற்கு போவார்கள். நிராகார தந்தை இவர் உடலில் எப்போது பிரவேசமானாரோ அப்போதிலிருந்தே இவருக்கு நிறைய தொல்லைகள் ஏற்பட்டன. பிரம்மா பாபாவிற்கு நிறைய தொல்லைகள் ஏற்பட்டன. ஆயினும் கூட நான் உலகத்திற்கு அதிபதியாவேன் என்ற போதை ஏற்பட்டுவிட்டது. அந்த கீதையை விட்டுவிட்டார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பாபா கோபப்பட்டதே இல்லை. உலகில் இருப்பவர்கள் இந்த விஷயங்களை அறியவில்லை. மனிதர்கள் துர்கதியை அடையாதவரை பாபா சத்கதியை கொடுக்க முடியாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் பலமுறை ராஜ்யத்தை அடைந்தும் மற்றும் இழந்தும் இருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் அகால மரணம் ஒருபோதும் ஏற்படுவதில்லை. இப்போது நீங்கள் திரிகாலதரிசி ஆகிறீர்கள். இப்போது இந்த அறிவியல் துக்கத்திற்காக இருக்கிறது, பிறகு அங்கு சுகத்திற்காக இருக்கும். இந்த விஞ்ஞானத்துடைய சாதனங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக மாறுங்கள் என பாபா கூறுகிறார். உங்களுடைய இந்த ரூபம் கல்பத்திற்கு பிறகு இதே சமயம் வரும். உங்களுடைய முகபாவனை, உடல் அமைப்பு இப்போது எப்படி இருக்கிறதோ அதே போன்று கல்பத்திற்கு பிறகும் அடுத்த கல்பத்திலும் கூட இப்படியே தான் வரும். 84 பிறவிகளில் ஒரே மாதிரியான தோற்றம் கிடையாது. பாபா சொல்கிறார், சத்தோரஜோ தமோவில் நீங்கள் வந்துவிட்டீர்கள். தோற்றம் மாறிக்கொண்டே போகிறது. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 84 பிறவிகளில் எந்த தோற்றத்தை எடுத்தோமோ அதையே நான் எடுப்போம். இப்போது பாபாவின் மீது நிச்சயம் இருக்கிறது என்றால் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவரின் நடிப்பும் பார்க்கப்படுகிறது, அதற்கேற்ப ஆலோசனையும் வழங்கப்படுகிறது. பாபா குழந்தைகளுக்கு மிகவும் நல்ல யுக்திகளை கற்றுத்தருகிறார். சில குழந்தைகளை உறவினர்கள் துன்புறுத்துகிறார்கள், கஷ்டம் கொடுக்கிறார்கள். சரி, திருமணம் செய்து கொள்ளுங்கள். மனைவி உங்களுடையவராகி விடுகிறார். பிறகு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.
தங்களுக்குள் இணைந்து தூய்மையாகிருங்கள். இப்போது நாம் ஒரு பாபாவின் குழந்தை என நீங்கள் அறிகிறீர்கள். தங்களுக்குள் சகோதரன் சகோதரி ஆகிவிட்டீர்கள். தாத்தாவிடமிருந்து ஆர்த்தியை அடைகிறீர்கள். ஞானக்கடல் தந்தை அமர்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, தந்தைக்கு கீழ்ப்படிந்த கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தையாகுங்கள். இந்த உலகத்திலும் கூட அப்படி இருக்கும்பொழுது அந்த குழந்தை ஆர்த்திக்கு அதிகாரியாகும். அதே போன்று நீங்களும் ஆகுங்கள். பாபா சொல்கிறார், என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் இவ்வாறு உயர்ந்தவராகலாம் என்று புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் நீங்கள் பிரஜையில் வருவீர்கள். ஸ்ரீமத் படி நடந்தால் இப்படிப்பட்ட உயர்வான பதவி அடையலாம். இல்லை என்றால் பிரஜைதான் ஆக முடியும். பிரஜைகளாக மாறுவதில் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. நாங்கள் பாபாவிடமிருந்து முழு ஆர்த்தியையும் அடைவோம், அர்ப்பணமாவோம் என முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பாபாவை உங்களுடைய வாரிசாக ஆக்கிக்கொண்டால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு அவர் ஆர்த்தியை கொடுக்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக ஸ்ரீமத் படி நடப்பதற்கு முழுமையாக தைரியம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படுதலோ கோபப்படவோ தேவையே இல்லை. இரண்டாவது, தங்களின் படைப்புகளை தங்களின் வசத்தில் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். முதலில் சூக்ஷ்ம இந்திரியங்கள், ஸ்தூல இந்திரியங்கள், அதன் பிறகு இந்த உலகிய குழந்தை குட்டிகள். அவர்களை விகாரங்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும். தூய்மையாவதற்கான ஆலோசனை வழங்க வேண்டும். இன்னைக்கு பாபா தங்களுடைய படைப்புங்கிறது தங்களுடைய குழந்தைகளை உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கணும். அத்தகையவர் குழந்தைகளை விகாரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். தூய்மையாவதற்கான ஆலோசனை வழங்க வேண்டும். வரதானம், சரீரத்தை ஈஸ்வரிய சேவைக்காக அடகு வைத்திருப்பதாக உணர்ந்து காரியத்தில் ஈடுபடுத்தி கொள்ளும் மோகத்தை வென்றவர் ஆவீர்களாக. விளக்கம், எப்படி ஒருவரிடம் அடகு வைத்த பொருள் இருக்கும் பொழுது அடகு பொருளை தனது என்ற உணர்வு இருக்காது. அடகு பொருளை எப்படி தனதுன்னு சொல்ல முடியும்? பற்றுதலும் இருக்காது. எனவே இந்த சரீரம் கூட ஈஸ்வரிய சேவைக்காக இருக்கக்கூடிய ஓர் அடகு பொருளாகும். இந்த அடகு பொருள் ஆன்மீக தந்தை கொடுத்திருக்கிறார். எனவே அவசியம் ஆன்மீக தந்தையின் நினைவிருக்கும். தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய, சேவைக்காக கிடைத்திருக்கக்கூடிய அடகு பொருள் என்று கருதுவதால் ஆன்மீக தன்மை வந்துவிடும். தனது என்ற தன்மையின் பற்று இருக்காது. இதுவே நிரந்தர யோகி நஷ்டமோக ஆவதற்காக எளிமையான உபாயமாகும். எனவே இப்பொழுது ஆன்மீகத்தின் நிலையை வெளிப்படுத்துங்கள். ஸ்லோகன், வானப்பிரஸ்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் பார்வை மற்றும் உள்ளுணர்வில் கூட தூய்மையை வலியுறுத்தி செயல்படுங்கள். தூய்மையை அன்றலைன் செய்து கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.